புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த கலெக்டர் முகாம் அலுவலகம் இருக்குது. அந்த அலுவலகத்தில் முன்னாடியே அந்த சாலைகளில் வந்து இருவர் நின்று கொண்டு கிறிஸ்தவ மத மாற்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கையில் நோட்டீஸ்லாம் கொடுத்து நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுகோளையும் பொதுமக்களுக்கு அங்கே வச்சுருக்காங்க. இதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்ட இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் அவர்களை உடனே கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறையினர் வந்து அதுக்கப்புறமா அவங்கள அங்கேருந்து அகற்றியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு நேரத்தில் புதுக்கோட்டை அப்படின்னு சொன்னாலே அந்த புதுக்கோட்டை சமஸ்தானம், அதோடைய கோட்டை மதில் சுவர்கள் இதெல்லாம் பற்றி சொல்லுவாங்க. இப்போ சமீப காலமாக புதுக்கோட்டை அப்படின்னாலே வேங்கை வயல் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் இருக்கும். அந்த வேங்கை வயல் சமயம் கிட்டத்தட்ட அது 2வது வருடங்கள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு போயிட்டுருக்கு. இது வரைக்கும் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு நீதிமன்றமே சொன்ன அந்த விஷயங்களாம் பார்க்குறோம். நமக்கு இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசு காவல்துறை உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை, இதை ஒரு இன்எஃபிஷியன்சி, இது யாராவது காப்பாற்றுறதுக்காக பண்ணுறாங்களா, உண்மையிலேயே உங்களால் கண்டுபிடிக்க முடியாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் இப்படி ஒரு சமுதாயத்திற்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பின்னாலே ஒரு மதமாற்ற கும்பல் பின்னாலேயே வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய மத வழிபாட்டை செய்வதற்கு இந்தியாவில் உரிமை கொடுத்துருக்காங்க. அதனால் அது வந்து ஒரு அடிப்படை உரிமை. நான் என்னுடைய கடவுளை நான் வணங்கலாம், அது சம்மந்தமாக பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒரு குறுகிய எதிர்பார்ப்போட பணம் கொடுத்தோ இல்லை வேலை கொடுக்குறேன்னு சொல்லியோ இல்லை மற்ற ஆசை வார்த்தைகளை கூறி அவங்கள மதம் மாற்றுவது என்பது வந்து தவறானது, அது சட்டப்படி விரோதமானது. இன்னும் சொல்லப்போனால் மதமாற்றம்ங்கிறது ஒரு தேசிய அபாயம் அப்படிங்கிறதே அந்த காலத்திலிருந்து சொல்லி வருகிறது. குறிப்பாக இந்து முன்னணி இதை ரொம்ப பெரிய அளவில் பிரச்சாரம் செய்கிறது. காரணம் என்னென்னா, ஒரு இடத்துல மதமாற்றம்னு ஒன்று நடந்து அங்கே டெமோக்ராஃபிக் சேஞ்ச் ஆன பிறகே அந்த பகுதி இந்த ஜனநாயக நாட்டில் அந்த நாட்டு அந்த குறிப்பிட்ட அந்த எல்லையில் இருக்கிறதா வேண்டாமாங்கிற அளவுக்கு பல இடங்களில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வெடிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் நார்த் ஈஸ்டில் தொடர்ந்து பிரச்சனை வருவதற்கு காரணமே அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் அதிக அளவில், அது என்ன குறிப்பிட்ட மதம்னு ஏசியமாக சொல்கிறது, கிறிஸ்தவ மதம் எங்கே அதிகமாக இருந்ததோ அங்கே பல பிரச்சனைகள் அங்கே வந்தது. பல இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய அடிப்படைவாத அமைப்புகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு ஏதோ ஒரு வகையில் கொடுத்துருந்தாங்க. இப்பொழுது தான் அந்த நார்த் ஈஸ்டையும் வந்து இந்திய வளர்ச்சியில், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியாக இருக்கலாம், கட்டமைப்பு பல விஷயங்களில் வந்து அவங்களுடைய பங்களிப்பையும் வைத்து கொண்டு இந்திய மத்திய அரசாங்கமும் அதிக அளவில் வந்து நார்த் ஈஸ்டில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால தான் பல விஷயங்கள் இப்போ இதையே அவங்க நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வே அவங்களுக்கு வந்திருக்குங்கிறத பார்க்குறோம். இதுக்கெல்லாம் அடிப்படை என்னென்னா, அங்கே வந்து ஒரு காலகட்டத்தில் அதிகமாக மதமாற்றம் நடந்தது. இப்போ வந்து இந்தியாவுக்கு உள்ளேயும் உள் மாவட்டங்களிலேயும் உள் மாநிலங்கள்லேயும் பல இடங்களில் மதமாற்றம் நடக்கிறத பார்க்குறோம். சமீப காலமாக ஆந்திராவில் பெரிய அளவில் மதமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். இதை வந்து பல விஷயங்களில் வந்து இந்த சென்சஸில் எடுக்கும் பொழுது பாதி பேர் வந்து ப்ராக்டிஸிங்க கிறிஸ்டியனாக இருக்கிறாங்க, அதாவது பேர் வந்து அவங்க இந்து பெயர் தாங்கி இருப்பாங்க, ஃபாலோயிங் ஹிந்து, ஆனால் வந்து அவங்க பண்ணுறது வழிபாட்டு முறையில் கிறிஸ்துவராக இருக்காங்க. அது வந்து இப்போ ஜட்ஜ்மெண்ட்டே சொல்லியிருக்கு, வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட படத்தை வீட்டில் வச்சுட்டு அவங்க கிறிஸ்டின் ஆயிடுவாங்களா அப்படின்னு ஒரு வித்தியாசமான கேள்வியெல்லாம் கேட்டாங்க. காரணம் என்னென்னா, தங்களுடைய இடஒதுக்கீடை பெறுவதற்காக ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க. இன்னும் பல அரசியல் கட்சிகள் நீங்கள் மதம் மாறினா கூட எஸ்சி எஸ்டி சலுகையை நீங்கள் பெறலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாக பொழுது பேசக்கூடிய அந்த சூழ்நிலையில் இன்னும் தைரியமாக மத மாற்றங்களை செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன இந்த வேங்கவேல் சம்பவம் அதை பற்றிய பிரச்சாரம் செய்தே இப்போ நீங்கள் இந்த மதத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி எளிதாக இரண்டு மதங்களும் பிரச்சாரம் செய்வதற்கான அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கிறத பார்க்குறோம். இன்னொன்று, இந்த அரசாங்கமே கூட இது யாருக்கான அரசாங்கம்னு, பொதுவான எல்லாருக்குமான அரசாங்கம்னு இப்பொழுது கொஞ்ச காலமாக பேச ஆரம்பித்திருக்காருங்களே, அதற்கு காரணம் வந்து இந்து அமைப்புகளும் பாஜகவும் தொடர்ச்சியாக அவர்களை எதிர்ப்பதுனால இதை சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அவர்கள் இஸ்லாமிய கூட்டங்களிலோ இல்லை கிறிஸ்தவர்களுடைய கூட்டங்களிலோ கலந்தும் பொழுது இது உங்களுக்கான அரசு அப்படின் தான் முதல்வர் உட்பட எல்லாரும் தெளிவாக சொல்கிறாங்க. சமீப காலமாக பார்த்திங்கன்னா, இந்த மைனாரிட்டி சேர்மன் மாற்றினதுலே ஏற்கனவே பீட்டர் அல்ஃபோன்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தலைவராக இருந்து
அந்த கட்சியிலே இருந்து கொண்டு அந்த கிறிஸ்துவ மதத்துக்கு தோதாக பல விஷயங்களை செய்தார். ஆனால் அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த சேர்மன் போட்டிருக்கிறது யாருன்னா, அவர் வந்து ஒரு பாஸ்டர், தன்னுடைய மத பிரச்சாரம் மத மாற்றம் செய்வதையே பள்ளி கல்வியில் எப்படியெல்லாம் நான் சிலபஸ்லலாம் ஃப்ரேம் ஒர்க்கில் எப்படி நம்மளுடைய மதத்தை திணித்தேன் அப்படின்னு தைரியமாக சொன்னக்கூடியவரே இப்போ சேர்மனாக போட்டிருக்கேன். அப்படிங்கிறப்ப இந்த அரசாங்கம் நமக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கிறது, அதனால் நம்ம துணிஞ்சு அந்த மத மாற்றத்தில் ஈடுபடலாம் அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த போராட்டத்திலே கூட போராட்டம் செய்த இந்து முன்னணியினரே போலீஸார் வந்து பேசி சமாதானம் பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிட்டு அவங்கள போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர மத மாற்றத்தில் ஈடுபட்டவர்களை அவங்க கைது செய்ததாக அந்த செய்தியில் இல்லை. இன்னும் பல விஷயங்களை பார்க்குறோம். இப்போ நீங்கள் அதில் சொன்னீங்க இரண்டு ஆண்கள் ஒரு பெண்ணும் அதில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இல்லை இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க பண்ணுறாங்க. என்னென்னா அந்த மத பிரச்சாரத்தில் இப்போ அதிகமாக பெண்களையும் அவங்க ஈடுபடுத்துகிறாங்க. இதை தட்டி கேட்கிறாங்க, ஏதோ ஒரு அமைப்பு தட்டி கேட்குது, அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களே தட்டி கேட்கிறார்கள். அப்படிங்கிறப்ப ஆரம்பத்தில் வந்து நீங்கள் மத பிரச்சாரம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நோட்டீஸ்லாம் வாங்கிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலேயே அடுத்த ஒரு கேஸ், மிக முக்கியமான கேஸ் போடுவாங்க. என்னென்னா அந்த கிறிஸ்துவ மத பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்களாக இருந்தான்னா அவர்கள் மீது இவங்க அத்துமீறி செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தவர்கள், அதாவது மதம் மாற்றாதேன்னு சொன்ன அந்த போராட்டக்காரர்கள் மீது மிக மோசமான வழக்குகளை, அதாவது இவங்களது மீது லைட்டாக போட்டுட்டு இவங்க ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு வழக்குகளை போடக்கூடிய அந்த வேலையும் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அனுபவ ரீதியாக பலரை பார்த்துருக்குறோம். அவங்களுடைய கேஸெல்லாம் கூட நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த அரசு கிறிஸ்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பதனால இது நம்ம அரசு தான், நம்ம துணிந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க செயல்படுறாங்க. ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் இருந்த கலெக்டர் எப்படி செயல்பட்டாங்கன்னு தெரியும். இந்த வேங்கவேல் சம்பவம் வந்தும் பொழுதே அவங்க வந்து இன்னொரு இந்து கோயிலில் ஜாதி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அவங்க கொண்டு போனது பார்க்குறோம். முதல்வருக்கு பைபிள்லாம் அவங்க பரிசீலித்ததெல்லாம் பார்க்குறோம். இந்த மாவட்ட நிர்வாகமே இப்படி இருக்கும் பொழுது நம்மளை கேட்பதற்கு யார் அப்படின்னு துணிஞ்சு அவங்க இறங்கிட்டாங்கிறத அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்து முன்னணி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறது. இதோட ஃபாலோஅப்பாக அடுத்தது என்ன வகையான நடவடிக்கை எடுக்கிறாங்க, இந்த மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதையும் நாம் கூர்ந்து கவனிக்கணும்.